மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வடிவேலு, உதயநிதி மற்றும் ஃபாத் ஃபாசில் அவர்கள் நடித்து ஏ ஆர் ரஹமான் இசையில் வெளிவந்துள்ள மாமன்னன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குக் வித் கோமாளி சீசன் போரோட கிராண்ட் ஃபினாலே ஷூட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஜேர்னி பற்றி தான் சிவாங்கி அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு ஸ்டோரியை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் டைம் 12:26 AM இருக்கு. 4 வருஷம், ஏகப்பட்ட மெமரிஸ், கனவு மாதிரி இருக்கிற நிறைய மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. இந்த குட் பாய் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹார்ட் பிரேக் எமோஜியோட இந்த ஸ்டோரியை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது மேபி அடுத்த சீசன்லேருந்து அவங்க கண்டினியூ பண்ணுவாங்களா பண்ணியிருந்தாங்க. குக்கா இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருந்தது ஸ்டார்டிங்ல. பட் ஒன் ஆஃப் தி ஃபைனலிஸ்டா வந்து கலக்கியிருக்காங்க. ஸோ டைட்டில் ஜெயிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒரு குக்கா அவங்க எல்லாருடைய இதயத்தில் இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க்ஸ் எஃபர்ட்ஸ்க்கு பலன் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டோரியை பார்த்த நிறைய பேருக்கு அடுத்த சீசன்ல இருந்து குக் வித் கோமாளியில சிவாங்கி அவர்கள் ஒரு பார்ட்டா இருக்க மாட்டாங்களோ அப்படின்ற டவுட்ஸ் கிளியராகவே வந்துருச்சு. மறுபடியும் கோமாளியா அவங்க வருவாங்களா அப்படின்றது பெரிய டவுட்டாக தான் இருக்கு. இந்த ஸ்டோரியை பார்த்து அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். பட் என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஸோ அவங்களுடைய இந்த ஜேர்னி ரொம்பவே ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கு. கோமாளியா இருந்து குக்கா வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் சிவாங்கி அவர்கள் தான், அதுவும் ஃபினாலே வரைக்கும் வந்தது. ஸோ இந்த எஃபர்ட்ஸ்க்காகவே நிறைய பேர் சிவாங்கி அவர்களை பாராட்டிட்டு வராங்க. அண்ட் அவங்களுடைய இந்த ஸ்டோரி பார்த்தோம், நிறைய பேர் அவங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை பற்றின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஏர்ன் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. எனக்கும் மேக்கப் without makeup looking like a ghost. என்ன விடுங்கடா. அப்படியே டைரக்டர் காட்டுறேன்.